निरीक्षणे
நான் சொல்லணும்னா நீயே பார்க்கலையான்னு. இது இருக்கிற நிலைய பார்த்து போனாக்கா தெரியும் இது தானா ஜெயிச்சுவான்னு. நமையா மிச்சா கட்சத்தை என்னாலே பதி சொல்லப்படவில்லை. நான் பொய் சொல்ல நான் சத்தியமான விஷயத்தை நான் சொல்றேன். நான் கிம்மா கட்சத்தை சுயம் நீயே கொஞ்சம் யோஜனை பண்ணிப்பாரு நீரே பார். இது என்ன நடக்கிறதுன்றத பாரு. யாருடைய லெவல் எப்படி இருக்குன்றத பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். மகாமோகனுடைய ஒரு கவுன்யங்களும் பார்த்தோம்னாக்க அவைகள் எல்லாம் ஏற்கனவே பயந்து ஓடி போயிட்டு பார்த்து. இதே இந்த பக்கத்துல பார்த்தோம்னா விவேகனுடைய பார்த்தோம்னா எல்லாரும் மேல கிளர்ந்து எழுந்திருந்து எப்படியான தம்பம் தர்ப்பம் இவ எல்லாரையும் போக்கடிக்கணும், காமம் குரோதம் எல்லாரையும் அழிக்கணும்னு ஒரு தீவிரமான ஒரு எண்ணத்தோட இதெல்லாம் இருந்துருக்கா. இது ரெண்டையும் அவள் தான் ஆய்வு நடந்துட்டு இருக்கா. இதை நிற்கிறத பார்த்தாலே தெரிஞ்சு போறது யார் பேசுவா யார் பேச மாட்டாரு தெரியாதுன்னா. நமையா மிச்சா கச்சத்தை நான் பொய் சொல்லல, என்னாலே பொய் சொல்லப்படவில்லை. சிம்மா திறக்கதே நீயே பாரு, நான் பொய் சொல்றேன்னா நீ பாரு. தர்ப்பணங்கி மபேட்சத்தை கங்கணத்தை நிறைவேற்றணும். தமிழ்ல சொல்லுவா கை பொண்ணுக்கு தன்னு சொல்லுவா. கையில ஒரு பொண்ணு இருந்துனாக்க கை எப்படி உள்ளங்கை எப்படி திருப்பி பார்த்தோம்னாலே தெரியும் ஒரு பொண்ணு வந்திருக்குன்றது தெரியும்னு சொல்லுவா. இதை திருப்பி சொல்ற கையில வளையல் போட்டுருக்கோன்றதுக்கு கண்ணாடி பார்த்தா வளையல் போட்டுருக்கிறது பார்க்கணும். இது கையில வளையல் போட்டுருக்கிறது நன்னாருக்கா நன்னாலையான்றதோ கை போட்டுருக்கிறதோ இதை தீர்மானம் பண்றது நாமளே கண்ணால பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இதுக்காக கண்ணாடி உணவுன்னு ஏதோ கழுத்துல போட்டுக்கிறது தலையில வச்சுக்கிறது முப்பத்துல போட்டுக்கிறது இந்த மாதிரி காதல அணிஞ்சுக்கிறது இதுக்குள்ள ஆனா கண்ணாடியை வச்சு பார்த்து தரலாம். இதுக்கு கண்ணாடியினுடைய அபேட்சையே இல்லை. அந்த மாதிரிதான் இங்க பிரத்யக்ஷமாக தெரியுது விவேகம் தான் ஜெயிக்க போறான்னு. இதுக்கு ஒரு அனுமானம் பண்ணியோ இல்ல வேற பிரகாரமாகவோ விவேகம் ஜெயிக்காம ஜெயிக்காலும் ஜெயிப்பான் ஜெயிக்காத போனாலும் போவான்னு சொல்றதுக்கெல்லாம் விஷயமே இல்லை. விஷயமும் விவேகம் தான் ஜெயிக்கிறான்னு சொல்லுற நினைப்பற்றே மகான் கலகடகாம் உபௌ சசக்கமும் சசமக்காரம் ஆகர்ணயதான் இருந்துருக்க சிறைக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்தம் கேட்டு அந்த ஒரு கலகலத்தை ஏற்படுத்தி ரெண்டு பேரும் ரொம்ப சுவாரஸ்யமா கேட்கிறாள். இந்த சப்தம் எப்படிப்பட்ட சப்தம் என்ன சப்தம் வந்திருக்கு என்னன்றத கூர்ந்து நோக்கி சுவாரஸ்யமா கவனிக்கிறாளாம். உற்சாகமா அந்த சப்தம் என்னவா இருக்குன்றத பத்தி கேட்கிறாள். நாரதர் சொல்ற சகர்ஷம் சந்தோஷம் சகே ஆகுதோயும் அநேகதா கர்மாத்மாதா ஏது ஆகத்தோயம் அநேகதா கர்மாஸ்வாதம் சாதுக்கு ஆஸ்வாதம் இனிமையாக இருக்கிறது பல பிரகாரமான இனிமை. அது காதுக்கு இனிமையிலையும் ஒவ்வொரு அதாவது காதுக்கு இனிமைன்றது சப்தங்கள்னால வரக்கூடியதுதான் காதுக்கு இனிமைன்னு சொல்றோம். அந்த ஒவ்வொரு சப்தத்தினாலையும் ஒவ்வொரு பிரகாரமான இனிமை ஏற்படும். வீணாவாசம் புல்லாங்குகள் பாட்டு பாடுற இப்போ ஒவ்வொரு சப்தமும் வேற வேற சப்தம் தான். விருத சப்தமும் புல்லாங்குழல் சப்தமும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இது வேற மாதிரி இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு மாதிரியான சந்தோஷத்தை ஏற்படுத்துறது காதுக்கு வீணாகானம். அதே மாதிரி வீழ்ஸ்தானம் இருக்க புல்லாங்குழல் வாசிக்கிறது அது ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. பாட்டு வாய்ப்பாட்டு பாடுறோம் அது ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுது. இப்ப இங்க ஒரு சப்தம் கேட்கறது திரைக்கு உள்ளேந்து ஒரு சப்தங்கள்லாம் கேட்கறது அந்த சப்தங்கள்லாம் ஒரே சமயத்துல பலவிதமான சுவைகளை ஒரு இனிப்பை காதுக்கு ஏற்படுத்துகின்றன. அதை பார்க்கலாமா அதை கேட்டு சொல்ல ஆகதோயம் அநேகதா கர்ணாஸ்வாதா பணபமண்டுகமர்தளஜர்ஜரி
முரவடிண்டி மதுந்திதம் பவான் திரிவகோபுர சந்தி விபேதன பிரதபமுத்பதி ஸ்வனிரத்புத அத்புத ஸ்வனி பிரதபம் உற்பத்தி என்று சொல்றேன். அற்புதமான ஒரு துவனி, அந்த துவனி இப்பொழுது கேட்கறதுன்னு இருக்கும். எப்படிப்பட்ட என்ன துவனிகள்னு பார்க்கணும். பல வாத்திய விசேஷங்கள், போருக்கு போகச்சு போருக்கு போகச்சு வேட்டைக்கு போகச்சு அந்த மாதிரி சமயத்துல வாத்தியங்கள்லாம் கூடவே போவான், வாத்தியம் வாசிக்கிறவாலும் கூடவே போவான். என்ன மாதிரி வாத்தியம்ன்றது பார்க்கணும். அதுல பணவ மண்டுக மட்டுக மக்கள ஜத்தரி முரவடி மதுந்து பணவம்ன்றது ஒரு பறை மாதிரி ஒரு வாத்திய விசேஷம். மட்டுக்கும் அதுவும் அதே மாதிரி மத்தளம் வாசிக்கிறது ஜத்தரி முரபம் திண்டிமம்ன்றது ஒண்ணு இந்து சிலது தவில் வாத்தியம் மாதிரி அடிக்கிற சப்தங்கள் சிலது வாயால ஊதர சப்தங்கள் சங்கம் மாதிரி சப்தம் ஊதி வரக்கூடிய சப்தங்கள் இப்படி பல வாத்தியங்கள் ஒரே சமயத்தில் வரும். இது எல்லாமே காதுக்கு எளிமையாக இருக்கும். ஒரே திருஷ்டாந்தம் இதுக்கு சொல்லணும். பெரிய உற்சவங்கள்ல கோவில்கள்ல பார்த்தோம்னாக்கா யான வாகனத்தன்னைக்கு குதிர வாகனத்தன்னைக்குன்னா ராஜவாத்தியம்னு பேரு. ராஜவாத்தியம்னாக்க இந்த பறையை தட்டிட்டு போறது முன்ன வாசிட்டு போவாது. அது ஒரு மூலம். அதுக்கப்புறமா இங்கே பார்க்கலாம் பேண்டு வாசிட்டு போவா, அப்புறமா தகுந்த நாதஸ்வரம் வாசிட்டு போவா, உடல் எடுத்துட்டு போறா. இத்தனை வாத்திய விசேஷங்கள் அந்த இருக்கு. இத்தனை வாத்திய விசேஷங்களும் ஒரே சமயத்தை நம்ம காதல விழுது. இந்த பறையிலேருந்து வரக்கூடிய சப்தம் ராஜவாத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த சப்தம், பேண்ட் எடுத்துட்டு போனாக்க அந்த சப்தம் ஏற்படுறது. பேண்ட்லயே பல சப்தம், பேண்ட்ல அந்த தோல் இருக்கிறதுனால அடித்து வரக்கூடிய சப்தம், ஊதி வரக்கூடிய சப்தம், கட்டி வரக்கூடிய சப்தம், இப்படி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நாதஸ்வரம் தவில் உடல் திருச்சின்னம் இப்படி எத்தனை சப்தங்கள் தருவாங்க. எழுதுனா ஆறாம்சம் எட்டாம்சம் அந்த மாதிரி யான வாகனத்துல குதிரை வாகனத்துல தேவைப்படுவாங்க எழுதுனாக்க இத்தனை வாத்தியங்களும் வாசிக்கிறது. இத்தனை சப்தங்களும் ஒரே சமயத்துல நம்ம கேட்கறது. நம்ம கேட்கறது ஒவ்வொரு சப்தத்தினுடைய வித்தியாசமும் நம்ம காதல கேட்கறோம். பேண்டனுடைய சப்தம் கேட்கறது பேண்டு வந்து பறைய காட்டிலும் வேறுபட்டதுன்றது தெரியறது. நாதஸ்வரம் அது காட்டிலும் வேறுபட்டது. அதே மாதிரி தவல் அடிக்கிறது அதுவும் வேறுபட்டது. இது எல்லாமே அததுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன் விசேஷத்தை நம்ம காதல கொண்டு சேர்க்கறது. சேர்க்கச்சு அதுக்கு எளிமையாகவும் அமையிறது. அதே மாதிரி இந்த இடத்துல யுத்தத்துல வரைச்சு கணவும் மட்டுக்கும் மத்தளும் ஜெட்டரி முரவும் டெண்டுவும் டெண்டுச்சி இப்படி இத்தனை வாத்தியங்களும் வாசிச்சு அத்தனை வாத்தியங்களுடைய சப்தமும் காதல கேட்கறது. காதல கேட்கறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருச்சியை ஏற்படுத்துறது, சந்தோஷத்தை ஏற்படுறது, கர்ணாஸ்வாதம். அயம் அநேகதா கர்ணாஸ்வாதா, ஒரே சமயத்துல பலவிதமான கர்ணாஸ்வாதம் காதுக்கு எளிமையாக ஏற்படுத்துறது. சாப்பிடுறோம், சாப்பிடுச்சு வெறும் சீரான மாத்திரம் சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட முடியும், சாப்பிட முடியாது. அன்னைய தளிகையில எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பருப்பு மோர்க்கவுங்க பிள்ளை அரசகலரையிலேருந்து தரமுதலேருந்து புளியோரை பொங்கல் இப்படி அதுக்கப்புறமா வரவல் உப்பு பட்சணம் இது எல்லாத்தோட கூட சீரானமும் இருந்ததுன்னா அது பரம போக்கியமா இருக்கு. ஒவ்வொன்றும் தனித்தனியா அனுபவிக்கிறோம். ரத்தானுபவத்துல வருது ஒவ்வொருத்தனுடைய ரத்தானுபவமும் தனித்தனியா இருக்கு.
அந்த மாதிரி இது வாத்திய விசேஷத்தினுடைய அனுபவமும் தனித்தனியாக ध्वनि उत्पत्ति अद्भुतमान ध्वनि कलंबोक वासल तरक्र சொர்க்கலோகத்தை வாசல்ல திறந்து வைக்கிறதுனாக்க இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். சொர்க்கலோகத்துல யாரெல்லாம் யுத்தத்துல வீர மரணம் அடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் நிச்சயம். சத்ரியனா இருந்து தர்ம புத்தியோட யுத்தம் பண்ணாருனாக்க தலத்துல ஆசை இல்லாமல் சத்திரியர்களாக இருக்கிறவா அவர்களுடைய கடமை யுத்தம் பண்ண வேண்டியது என்கிற தர்ம புத்தியோட யுத்தம் பண்ணான்னாக்கா அவளுக்கும் சொர்க்கலோகம்ன்றது நிச்சயம். ஆகையாலதான் இந்த வாத்திய சப்தம் கேட்டு சொர்க்கலோகம் வரைக்கும் கேட்டு சொர்க்கலோகத்துக்கு கதவை திறந்து வச்சிருக்குன்னு நாரதர் சொல்றாராம். சிந்து இதை கேட்ட உடனே இன்னும் ரொம்ப சந்தோஷம் வந்துருக்கான். ரொம்ப உற்சாகமா உற்சாகத்தோட அவர் சொல்றாராம், அஹோ சமாரம்பஸ்ய சந்தர்சனியதா அத்ரஹி. தெரிஞ்சு போச்சு நம்மளாம் என்னத்துக்கு, இவா ரெண்டு பேரும் என்னத்துக்கு வந்திருக்கா, இவா ரெண்டு பேருக்கும் மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடக்க போற சண்டைய பாக்குறதுக்கோசரம் வந்திருக்கா, வந்திருக்கிற காரியம் இப்பவே சிந்திச்சு விடுறது, வந்த உடனே ஆரம்பிச்சுட்டாங்க. பெருமாள் சேவிக்கிறதுக்கு வரோம், நம்ம பெருமாள் சேவிக்கிறதுக்கு வரக்கே நம்ம கொஞ்ச நாள் காத்துல இருக்கு, இப்ப தர போட்டிருக்கு, கொஞ்ச நாள் கேச்சுதான் பெருமாள் சேவையா போறதுன்னு சொல்லி அந்த எல்லாம் காத்துலாம் இல்லாத நாம போறோம். போன உடனே பெருமாள் தரையை திறந்துடுற ஒரே கணத்துல பெருமாளும் எழுந்தொழுது, நம்ம எந்த உற்சவம் செய்யணுமோ அந்த உற்சவத்துக்கு பெருமாள் நேரம் சாட்சாத்தான் சேவை சாத்திடுது. அப்புறம் வேற என்ன போகணும், அவ்வளவு உற்சாகம் வந்துட்டான் உங்களுக்கு, எதுக்காக வந்திருக்குமோ அதுவே வந்துட்டு. அவ்வளவு சமாரம்பத்துக்கு சந்தர்கதியா இப்ப நம்ம எதை பார்க்கணும்னு வந்தோமோ அது வந்துருக்கு. ஆகையால இது நாம நல்லா பார்க்க வேண்டியதா இருக்கு, பார்க்கணும், அழகா இருக்கும்னு நினைச்சேன். அத்தகி இங்க எப்படி இருக்கு, சேனை எல்லாம் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்ற. நிரந்தரம் வியோமரந்தம் பவதி குலகிரி சோமதுங்கை சதாங்கை யாகத்யம் தே மதந்த விஹிதி கரிணஹ கல்பஜீமோ தகல்பாஹ கோராணாம் கோடகானாம் प्रतिहगतिषु प्रतिहतिषु मिथः दत्त वेगाः राजावुक्कु नान्कु विधमान படைகள் அந்த காலத்துல ராஜாக்களுக்குள்ள தேரு, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, நடந்து போற சிப்பாய்கள், இப்படி தேர்ல இருந்து சண்டை போடுறவா சில பேர், யான மேல இருந்து சண்டை போடுறவா சில பேர், குதிரை மேல இருந்து சண்டை போடுறவா சில பேர், அப்படி தரையில நின்றுட்டே சண்டை போடுறவா சில பேர், இப்படி நான்கு விதமான படைகள் ஒவ்வொரு ராஜாவுக்கும் அந்த மாதிரி படைகள்ல வரைச்சு இப்ப நான்கு விதமான படைகளும் இந்த யுத்தத்துக்காக கலந்துருக்கு. அதுதான் இப்ப சுவாமி சாதிக்கிற நீரந்தம் வியோமரந்தம் பவதி குலகிரி சோம குலகிரி சோம துங்கை சதாங்கை பேர்லாம் எப்படி இருக்குன்னாக்கா குலகிரினாக்கா குலபர்வத்தம் எட்டு பர்வத்தங்களை சொல்ற பூமியை தாங்கின்னு இருக்கிற பர்வத்தங்கள் மலைகள் அந்த மாதிரி நல்ல மாதிரி பேர். அந்த பேர் ஒண்ணு மேல ஒண்ணு இருந்துன்னாக்கா
அப்படி பார்க்கணும்னாக்கா ஆகாசத்திலே ஆகாசம் வரைக்கும் போகும் சொல்ல இருக்கும். அந்த ஆகாசத்துக்கும் நம்மளுடைய பூமி இந்த பேருக்கும் பார்த்தோம்னா இடைவெளியே இல்லாத மாதிரி இருந்திருக்கும். நீரந்தம் யமரந்தம் பவதி குலகிரி குலகிரி சோமதுங்கை சதாங்கை குலகிரி சோமதங்கை. அந்த குலகிரிகளாகவே அவைகளே வரிசையாக சேர்ந்து அது கூட்டமா இருந்து உயர்ந்ததாக இருக்குன்ற மாதிரி இருக்கா. அப்படிப்பட்ட பெயர்களாலே வானத்துல வான இப்ப நாம பாக்குறோம் ஆகாசம் இருக்க ஆகாசத்துல துளி கூட இடைவெளியே இல்லாதபடி அவ்வளவு தூரம் முட்டிண்டு இருக்கான். அவ்வளவு பெயர்கள்லாம் இருக்கு. ஒவ்வொன்றும் சதாங்கைன்னு சொல்லிட்டு சதாங்கன்றது பேரசன்றது இந்த இடத்துல நிரந்தரம் பவதி எல்லா இடத்திலையும் வியாப்தமாக இருந்திருக்கு எல்லா இடத்திலையும் சூழ்ந்ததாக இருக்கு. ஜாகட்யந்தே மதாந்தா திகிதிகி கரிணா கல்பஜிமூத கல்பாக மதம் பிடித்த யானைகள் கரிணகா அடுத்தது இது பேர் படைய சொல்லிட்டார் யானை படைய சொல்லிட்டார். அது எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கான் அப்படி போறது எல்லா பக்கத்திலயும் போயிருக்கான். அது எப்படி இருக்குன்னாக்க மகா பிரளய காலத்துல மேகங்கள்ல எப்படி கடங்கரேன்னு இருக்குமோ எல்லா இடத்துலயும் சூழ்ந்து இருக்குமோ அந்த மாதிரி யானைப்படை யானைகள் எல்லா இடத்துலயும் சூழ்ந்து இருக்கு. घोराणां घोटकानां घरपुटरटितैः तृप्यतीव त्रिलोकी குதிரைகள் பக்கத்துக்கு பயங்கரமா இருக்கு. பெரிய பெரிய குதிரைகள் அந்த குதிரைகளை அதுல சுற்றி ஏறத்துக்கு ஏணி வச்சுட்டு ஏற மாதிரி இருந்திருக்கும். பெரிய குதிரை பயங்கரமான குதிரைகள் घोराणां घोटकानां கோட்டகம்னாக்க குதிரைக்கு பேர். அதி பயங்கரமான குதிரைகளுடைய குர கூட்ட ரடிதைஹி திருப்தியீவ திரிலோகி குரன்னா குழம்பு. இந்த குதிரையினுடைய குழம்பு இருக்க குழம்பு மாட்டு குழம்பு மாதிரி இருக்காது. மாட்டு குழம்பு விளங்கு இருக்கும் ரெண்டா பிளந்து இருக்கும். மாடு அப்படியே போச்சுனாக்கா கூட அவ்வளவா சத்தம் வராது மாடு நடக்கிறதுனால. குதிரை குழம்பு ஒரே குழம்பா இருக்கும். அது பார்த்தோம்னா அந்த காலை எடுத்து வச்சப்பயே டக்கு டக்கு டக்குன்னு சப்திக்கும். இப்படி இத்தனை நிறைய ஒன்னு ரெண்டு குதிரையா இருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கில் குதிரைகள்லாம் அத்தனை குதிரைகளும் சஞ்சரிக்கிறாங்க ஒரே இடத்துல நின்று இல்லை. அந்த குழம்போட காலை எடுத்து வச்சுட்டே டக்கு 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 டக்குன்னு ஓசை கேட்குது. அந்த ஓசை திரிலோக்கி மூணு நோக்கத்துக்கும் கேட்குற மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட துவனிகளோடு இருந்துருக்கு குரபுட ரடி தைகி திருப்திய தீப திரிலோகி. இந்த சப்தம் மூணு லோகத்தையும் பிளந்து எறிகிற மாதிரி இருந்துருக்கு. ஒருத்தருக்குத்தர் வேகம் அண்ட போடுறதுல ஒரு யுத்தத்துல ஒரு வேகமா இருந்துருக்கேன். ஒருத்தருக்குத்தர் மோதிக்க இப்படி அந்த எதிர இருப்பவளோட மோதிந்து எழும்பி எழும்பி சண்ட போடுறாளாம். இதை பார்க்கறது நாலு விதமான படைகளும் எப்படி இருக்குன்றத தொந்தரவு பண்றார். இங்க நீரந்தம் யமரந்தம் பவதி குலகிரி சோமதுங்கை சதாங்கை யாகட்யந்தே மதாந்தி கரிண கல்பஜி பூத கல்பாக கோராணாங் கோடகானாம்
घोरपुटरटितैः तृप्यति वस्त्रिणो अतीवस्त्रिलोकी प्रत्युद्दीयन्तये ते प्रतिहति सुमितः पत्तयो दत्तवेगाः अपि च महानयम् प्रवृत्तः शस्त्रसम्पातः एकीभूते इव च नीतः प्रतिरोधात् विवेक मोह वाकिन्यौ निवर्त्यते च अयम् अकालिकः निषेधः ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கிறது சண்டை நடக்கிறது அஸ்திர சஸ்திரங்கள்லாம் வந்து அஸ்திரத்துக்கும் அஸ்திரத்துக்கும் வித்தியாசம் அஸ்திரம் என்ன சொன்னோம்னாக்க வில்லில் பானத்தை ஏற்றி அதை போடுறதுக்கு இது அஸ்திரம் சஸ்திரம் பானத்தை ஏற்றுறதோட மாத்திரம் இல்லை மந்திரபுரத்தமாக மந்திரபுரத்தரமாக அதை போடுறதுக்கு அது சஸ்திரம் இது பிரம்மா அஸ்திர சஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு இதெல்லாம் பல பிரகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் தமிழ் வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இப்போ சொல்லிட்டு இங்கே பார்த்தோம்னாக்கா பெரிய யுத்தம் நடக்கிறது சஸ்திரங்கள்லாம் நிறைய வந்து விழுகின்றன ஏகீபூதேயு மிதா பிரதிரோதாதி விவேக மோக வாகின்யோன்னு சொல்றாரு ரெண்டு சேனையும் ஒன்று மாதிரி ஆயிடுச்சு இன்னும் அப்படியே உள்ள பூண்டு போறது இவனுடைய சேனை அவனுடைய சேனை எங்களை பிரிச்சே பார்க்க முடியல அதோட மாத்திரம் இல்லை இது மத்தியானத்தில் நடக்கிற யுத்தம் ஒரு பக்கம் தேர் ஓடிந்தவாக்கு இருக்கு இன்னொரு பக்கம் யானை இன்னொரு பக்கம் குதிரை இன்னொரு பக்கம் ஆலாக்கள் இப்படி காலாட்படைகள் இப்படி எல்லா படைகள் இருக்கிறதுனால அங்கெல்லாம் தூள் கிளம்புறது தூளி கிளம்புறது இந்த தூளி தூழ்ந்துருச்சுனாக்க மத்தியானமே ராத்திரி மாதிரி ஆயிடுச்சா அயம் அகாலிக்கா நிஷேதா அகாலே பவஹா அகாலிக்கா காலத்துல வரக்கூடிய ராத்திரி அது எல்லாராலையும் தெரிஞ்ச விஷயம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது அகாலத்தில் ஏற்பட்ட ஒரு ராத்திரி மாதிரி இருந்திருக்க இந்த இடத்துல என்று துன்புறுத்துங்க எந்த காரணத்தினாலேன்னாபலம்பனை மேதினி ரஜதி மேதமேதுரே ஸ்ருயதே கலகலைஹி மஹீயதி வாகினி ரணகலாப வாகினி பூமியிலேருந்து கிளம்புற ஒவ்வொரு தூளி அந்த தூளி எப்படி இருக்குன்னாக்க தூசி பேத்திய திமிரோபலம்பனை தூசி பேத்தியமாக இருந்துருக்கு ஊசியால எடுக்காம இருந்துருக்கு அதாவது அந்த இருட்ட ஊசியினால எடுக்கிறதுனாக்க என்ன அர்த்தம்னாக்க அந்த ஊசியில் இருக்கிற ஒரு காதுன்னு சொல்லுவா ஒரு ஓட்டை இருக்கும் அதில் தான் நூலில் பிரவேசம் பண்ணுறது அந்த நூல் பிரவேசம் பண்ணுற இடத்துக்கு ஊசியில் இருக்கக்கூடிய அந்த காது அளவு கூட இடம் பாக்கி இல்லாத இருக்குன்னு அர்த்தம் எல்லா இடத்துலையும் சூழ்ந்து இருந்துருக்கான் அந்த தூள் அதனாலதான் அது மேதினி ரஜதி மேக மேதுரைன்னு சொல்ற இதுல இருந்து கிளம்பின தூள் ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால மேகம் போல இருந்துருக்கு இதனால என்ன ஏற்படுறதுன்னா ஸ்ருயதே கலகலைஹி மஹீயதி வாகினி ரணகலாப வாகினி ரெண்டு பேருடைய சேனை இது இந்த தூள்லாம் மேகம் மாதிரி எல்லாத்தையும் சுதந்திருக்குன்னு ஒரு ஒரு இது சொல்லிட்ட
ரெண்டு சேனையும் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துட்டு இருக்கு. யுத்தத்துல ரணகலாப வாசினி யுத்தத்துல அதுல சாமர்த்தியம் இல்லாமல் சாமர்த்தியம் இல்லாமல் அதுல வெறும் சத்தமாக பண்றவா இருக்கல. அவளை எல்லாம் அபசாரையும் அவள் எல்லாம் இந்த ரணத்திலிருந்து இந்த யுத்த களத்திலிருந்து வெளியில போகும்படியாக பண்றது கலகலகி சிறுகிறது. இதுல ஒரு ரெண்டு பேரும் சண்டை போடுறான், ஒருத்தன் ஜெயிக்கிறான், ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் தோக்குற மாதிரி இருக்கவனை பார்த்து இன்னும் பெரிய சந்திச்சு அவன் இந்த யுத்த பூமியை விட்டே போடான்னு சொல்லி சொல்றான். இந்த பேரில் வேகமா சப்தெல்லாம் ஏற்படுறதான். இந்த சப்தெல்லாம் ரண கலாபவாகினி, இது கலகலான்ற ஒரு சப்தம் ஏற்படுத்துறது. இப்படி இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னாக்க, இங்க யுத்தம் நடக்கிறது, யுத்தத்தினாலதான் இந்த யுத்தத்துல இங்க நாலு விதமான படைகளினுடைய ஒரு சக்தியினால பெரிய யுத்தத்தினாலதான் பூமியே சேர்ந்துருக்கு, இந்த தூள்னால சேர்ந்துருக்கு, மேக்கம் மாதிரி சேர்ந்துருக்குன்றதெல்லாம் ஏற்படுறது. இந்த சப்தத்தினாலதான் ஏற்படுறதே தவிர உள்ளுக்குள்ள யார் யாரோட சண்டை போடுறான், தேர்ல ஓட்டுறவன் தேர்ல இருந்துட்டு தேரோட சண்டை போடுறானா, இல்ல தேர்ல இருக்கவன் யானைக்கொடையோட சண்டை போடுறானா, யானைக்கொடை பதாத்தியோட சண்டை போடுறதா, குதிரைக்கொடையோட சண்டை போடுறதா, குதிரை இருக்கவன் ஒத்தர் சண்டை போட்டுக்கிறா, எப்படி சண்டை போட்டுக்கிறான்றது தெரியலையா. அப்படி தூள் பத்தி கண்ணே தெரியாத இருந்துருக்குன்னு சொல்ற சத்தம் அதாவது அவனுடைய கவித்தும் இந்த ஸ்லோகங்கள்னால மெளிர்கிறது, பிரகாசிக்கிறது. நமக்கு சப்த ஜாலங்கள் இது யுத்த மூலியம் கரட்டி கரோகி கற்பரை கற்பயந்தின்னு இந்த சப்தங்கள் எல்லாமே பார்த்தோம்னா யுத்தத்துக்கு ஏற்பதாக இருந்திருக்கு. இது சதஜ மது மது ரணத்தை சதஜ மது மதுதுல்யமாக ரத்தம் வந்து வர்றது. இந்த போர்ல இருக்க சண்டை போடுறது பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னாக்க, இந்த பிசாசுலாம் நடுவில் தூண்டு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் பிசாசு கலாச்சாரம். இதெல்லாம் என்ன பண்றதுன்னாக்க, உங்களுக்கு என்ன நடந்தாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெற்றி வெளியிடாது, இதெல்லாம் ரத்தம் கட்டுறது. அந்த பிசாசுகளுக்கு எல்லாம் ரத்தம்ன்றது இருக்க மதுத்தல்யமாக இருந்தது. பல பூஜகா பல புக்கு பல புக்குன்றது மாம்சத்தை சாப்பிட்றதுக்கு, மாம்சத்தை சாப்பிட்றதா பிசாசா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல மாம்சத்தை சாப்பிட்றதா ராட்சசாலாம் கூட சொல்லலாம். ஆனா போர்க்களுக்கு இந்த இடத்துல ராட்சசாலுக்கு பிரசக்தி இல்லை, ஆகையால பிசாசுகளை சொல்றது. ஆகையால இவெல்லாம் என்ன பண்றாருனாக்க, இந்த போர்க்களத்துல ஏற்படுற ரத்தங்களை கொண்டு போய் இந்த ஆண் பிசாசுன்னா பெண் பிசாசுகளுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். அலகுஜ இக ஜாகிரனு நந்தசூனாம் வதூனாம். இது எப்படி இருக்குன்னா, உத்தம் பிதாங்கர பட்ட புனருத்த ஸ்வர்துனீகை ரணீகை. தன்னுடைய ஸ்தானங்கள் அதாவது இவாளுக்காகவே போர்ல வந்து இந்த சேனைகள்லாம் சேர்ந்திருக்கு, இந்த மேகங்கள் எல்லாம் உயர தூக்குற கொடிமரங்கள் அந்த பஜன்கள்லாம் இருக்கு. கஜங்கள்ல இருந்துருக்கிற ஒரு வரிசையே அதுவே சொர்க்கங்க ஆகாசகங்க மாதிரி இருந்துருக்கு.
மாம்சத்தை சாப்பிடுறவாளா இருந்துட்டாளு. அந்த பிசாசுன்னா அவளுடைய பெண்களுக்கு, பிசாசினுடைய பெண்களுக்கு அவளுக்கு எல்லாம் கல் ரொம்ப பிடிக்கும். ருக்கு கரட்டி கரோட்டி கற்பரைகி அற்பயந்தி வசூனாம் பத்னிகளுக்கு கரட்டிகள் கஜங்கள், அதாவது சில சில கஜத்துக்கு விசேஷம் இருக்கு. இந்த மேல இருக்க மத்தகம்னு சொல்றது, அந்த மத்தகம் பெருசு பெருசா இருக்கக்கூடியவர்கள் கரட்டி. பேஷாம் கரோட்டி, அதுகளுடைய தலையில இருந்துருக்கிறது அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு கபாலம். அந்த கபாலங்கள்னால பிறகு கரட்டி கரோட்டி கற்பரைகி அற்பயந்தி வபூனாம், இந்த தேன் மாதிரி வழியிற ரத்தங்களை கொண்டு போய் பிசாசுக்கு, பிசாசு ஆண் பிசாசு எல்லாம் பெண் பிசாசுக்கு கொடுக்கும். அவ்வளவு கோரமான யுத்தம் நடைபெறுகிறது என்பதை சொல்ற. என்னென்ன காக்கணும்னு ஆசையோட நான் வந்தேன். இங்க பார்த்தா எனக்கு ஒண்ணும் சரியா தெரியல, எனக்கு இன்னும் திருப்தி ஏற்படல. ரிவர்ஸா கூட இருக்கலாம், முன்பு மகாமோகனுடைய படை கூட விவேகனுடைய படைய அழிக்கலாம். நாம நினைச்சுட்டு இருக்கோம் விவேகனுடைய படை தான் மகாமோகனுடைய படைகளை அழிக்கிறதுன்னு நினைச்சுண்டு நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கோம். ஆனா என்னால பிரத்யேகமா தெரிஞ்சுக்க முடியாததுனால எனக்கு சம்பூர்ணமான திருப்தி ஏற்படல. நீங்க எப்படி இருக்குன்னு ஹரணே விக்ரமைஹி அக்ரமேண. இங்க பத்தீனே காலாட்படைகள்லாம் இருந்துருக்கா. காலாட்படைகள் இருக்கிறவா என்ன பண்றாருனாக்கா, அவ அவ சண்டை போடுறான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறான். ஏன்னா இது சப்தத்தா, இதெல்லாம் பாக்குறது ஒருத்தர் ஒருத்தர் காலாட்படையில இருக்கிறவா எழுதி எழுதி குதிக்கிறார். இதுல யார் எழுதிக்கிட்டா என்னன்றதெல்லாம் தெரியல. இப்ப நமக்கு இது பற்றிய காரணம் என்னன்றது சொல்ற. இப்ப சந்தேகம் வந்துட்டதுனால ஒரு அறிக்கை வந்துட்டு அதை தெரியப்படுத்துறதுதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும். அக்கிரமேண, அதாவது எதை இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யுத்தம் நடக்கிறது. யுத்தத்துல சில சில காலாட்படையா இருக்கிறவா காலாட்படையோட அதே மாதிரி இருக்கிறவா உங்களோட தான் சண்டை போடணும்னு ஒரு வியவஸ்தை. அதே மாதிரி யானை படையில யானை மேல இருந்துட்டு சண்டை போறவோ யானை மேலதான் இருந்துட்டு சண்டை போடணும். யானையோட எதிர்பக்கத்துலயும் யானையோட யார் சண்டை போறானோ அவனோட தான் சண்டை போடணும். குதிரை மேல இருந்து சண்டை போறவோ குதிரை மேலதான் சண்டை போடணும். தேர்ல இருக்கவோ தேர்ல இருந்துட்டு தான் சண்டை போடணும். இதெல்லாம் யுத்தத்துக்குன்னு ஒரு கிரமம் இருக்கு. ஆனா இங்க மகாமோகன் இருக்கான, அவன் எந்த கிரமத்துக்கும் அடிப்படை இல்லை. என்ன எப்பவுமே விபரீதத்தில் தானே அவனுக்கு நல்ல எண்ணமே கிடையாது. அவன் அதர்மத்திலேயே அவனுக்கு நோக்கு, அதர்மத்திலேயே நோக்கு இருக்கிறவனுக்கு அதர்மமான மார்க்கத்தில் தான் போவானே தவிர யுத்த தர்மத்தை எங்கேருந்து அவன் கடைபிடிக்க போறான். யுத்த தர்மத்தையே கடைபிடிக்காத இருக்கு. அக்கிரமேணான், அதாவது யுத்தத்துல வரைக்கே ஒருத்த ஆயுதம் இல்லாதவனா போயிட்டாருனாக்கா, ஆயுதம்லாம் போயிட்டுனாக்கா அப்ப என்ன பண்ணணும்னா
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயுதம் இல்லாத போயிடுச்சுனாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மல்யுத்தம் எல்லாம் பண்ணணுமே தவிர ஒத்த ஆயுதத்தை வச்சுட்டு இன்னொத்த ஆயுதம் இல்லாதவனோட அதெல்லாம் யுத்த தர்மம். ராமரே என்ன பண்ற நாளைக்கு வரல சொல்லி சொல்ற என்னத்துக்கு சொல்லணும்? இன்னும் கொஞ்ச நேரம் முன்னையே ராவண வதம் பண்ணிருக்கலாம் இல்லையோ? பண்ணல. அப்போ ராவணனுடைய பேர் குதிரைகள் மற்றும் பேர் பாகன் எல்லாருமே அடிபட்டு போயிட்டா ராவணனும் ராமனுடைய பாணத்தினால அவனும் சிராந்தனா போயிட்டா முடியாதனா போயிட்டான். முடியாதவனா இருக்கே அவனை கொலை பண்றதுன்றது வதம் பண்றதுன்றது அது யுத்த தர்மம் இல்லை. ஆகையால நீ கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணிண்டு நீ அப்புறம் வா என்று சொல்ற. அதே ராவணன் கூட இன்னொரு யுத்த தர்மத்தை பாக்குறான். ஒரு சமயத்துல ராவணன்ல ராம பாணம் ராம பாணசால அடிச்சு ராவணன் மூர்த்த அடைஞ்சிருந்த ராவணனுடைய தேர் பாகன் நடப்பான் பார்த்த உடனே அப்படியே அந்த தேரை யுத்த பூமியிலிருந்து அனண்ட ஓட்டி அனண்ட ஓட்டி வந்து ராவணனுக்கு ஒரு ஆஸ்வாசத்தை ஏற்படுத்துறான். தீர்த்தம் கொடுத்து விசிறி அல்ல விசிறி ஒரு ஆஸ்வாசத்தை ஏற்படுத்துறான். மூர்ச்ச தெளிஞ்சு ராவணன் பார்க்கிறான், என்னடா இப்படி காரியம் பண்ணிட்டு என்ன சாரத்தை போச்சுக்கிறாரா? நான் ஒரு தப்பும் பண்ணலையே, உனக்கு ரட்சணத்தை தானே பண்ணு. இப்படிப்பட்ட பெரிய பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிற எதிரிக்கு எதிர என்ன ஒரு கோழையாட்டம் போய் பின்னாடி ஆயிட்டு பேசுறிய, தனியா ஆயிட்டு பேசுறிய, இது நல்லது இல்லையே. இப்படி பராக்கிரமசாலியோடு நாமளும் பராக்கிரமம் இருக்கிறவனா இருந்தாருனாக்கா நேருக்கு நேர் இருந்து சண்டை பண்ணணும் தவிர ஒரு கோழையா போக கூடாது. நீ பெரிய யுத்த தர்மத்துக்கு விபரீதமான சம்பத்தை நீ பண்ணிட்டேன்னு சொல்ற. இதுல இருந்து ஏற்படுறது யுத்தத்துக்குன்னு சில தர்மங்கள்லாம் இருக்கு, அந்த தர்மங்கள்லாம் கடைபிடிக்கணும், அப்படிதான் யுத்தம் நடக்கணும். ஆனா இங்க பார்த்தோம்னாக்கா அக்கிரமமா நடக்கிறதாக தோன்றது. இதுல அனவஸ்தை இவாள யானை மேல இருந்து குதிரை மேல இருந்து நடந்து இருக்கிற காலாட்படைய தாக்குறான், பேர் மேல இருந்து குதிரை படைய தாக்குறா, இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி இருந்துருக்கு. பத்தின்னு துடித்த பிதுகிற கந்தரானு சிந்துரேந்திரானு பதாதினகா பிராப்த விதகம். இவெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இந்த காலாட்படைகளுக்கெல்லாம் அவளுக்கு விபத்து வந்துடும். ஏன்னா இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் சண்டை போட்டிருந்தாள்னாக்கா இவ்வளவு கோரமா ஆயிருக்காது. இதுக்கு மேல இருக்கிறவாளும் கூட சேர்ந்து ஒரு வியவஸ்தை இல்லாத சண்டை போட்டதுனால அக்கிரமான சண்டை போட்டதுனால இவா விபத்து அடைந்தவர்களாக இருந்திருக்கா. சிந்துரேந்திரஹா சிந்துரேந்திரான கஜஸ்ரேஷ்டா. ஆகையால இதுகளுக்கெல்லாம் என்னன்னாக்க அது கழுத்துல தலையில இதுக்கெல்லாம் அடி. துருடித பிருத்திவிர கந்தரானு சிந்துரேந்திரானு இது கணக்கு யானையோட யானை போ யானை மேல இருந்து யானையோட மாத்திரம் சண்டை போட்டிருந்தாள்னாக்க இப்படி போட்ட இது நிலை யானைகளுக்கு ஏற்பட்டிருக்காது. இது தேர் மேல இருந்து யானை மேல இருக்கவனோட சண்டை போடுறது, குதிரை மேல இருந்து யானை மேல இருக்கவனோட சண்டை போடுறது, இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கிறதுனால அந்த யானைகளுடைய மத்தகங்கள்லாம் அதே ரத்தம் ஒழியதான். அதனால என்ன ஆயிடுச்சு, அது இதெல்லாம் ரொம்ப விசாரந்தமா இருந்துருக்கு. சர்க்கருக்கு சத்ரா சத்ரி பிரசங்க பிரபவ கோர பிரச்சாராக. அடுத்ததுனாக்க குதிரைகள், இந்த குதிரைகள்ல வரைக்கும் என்ன இருக்குன்னாக்க சத்ரா சத்ரபதி குதிரைகளுடைய உடல் எல்லாம் எங்கெங்க பார்த்தோம்னா சதறினாக இருந்திருக்கு.
शस्त्रास्ते प्रसंग प्रभव चटचटा राव घोर प्रचारा वाहा अश्वाहा पूर्वं चिद्दाम गर्वाहा कृतिन इहरणे विक्रमंति अक्रमेण பேர்லாம் என்ன பண்றதுன்னா பரஸ்பர அபிமுகம் ஒண்ணு சொல்லி இடிச்சுக்கிறது. இந்த பரஸ்பரம் இடிச்சதுனால என்ன இருக்குன்னா ஒரு பேரனுடைய ஒரு பேர் இடிச்சாக்க அந்த பேர் மேல அந்த பாகம் இடிக்கிறது, அந்த பாகம் இடிச்சாக்க ஒண்ணு 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 பேர்ல சக்கரம் தனியா பிரிஞ்சு போறது, ஒரு ஆட்சி தனியா போறது, இப்படி எல்லாம் தனித்தனியா தனித்தனியா போயிருது. இப்படி தனித்தனியா இருக்க ஒரு சன்னிவேசத்துல என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னு இது எது யார் ஜெயிக்கிறா யார் ஜெயிக்கல என்னன்றத என்னால தெரிஞ்சுக்க முடியல என்ன நாரதர் சொல்ற. அப்படிச்ச இது மாதிரி இன்னொரு விசேஷமும் இந்த இடத்துல விசேஷத்தில் நடக்கிறது. एतस्य संभृत विवेक विमोह भौमः सेनायुगस्य समरंगण संभ्रमेण प्रायेण संप्रति विकल्पितया समृद्ध्या दोलाभिरोहण रसं लभते जयश्रीः. जयश्रीः जयश्री जयश्रीन्றது இந்தத்தில் ஸ்தயமாகிற ஒரு லட்சுமி. அது டோலாஜி இது ஊஞ்சல் ஆடுற மாதிரி மேலையும் கீழையும் போயிட்டுருக்கான், இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டுருக்கான். ஜெயஸ்ரீ ஏன்னா ஒரு சமயம் பார்த்தோம்னாக்கா விவேகன் ஜெயிக்கிற மாதிரி தோன்றதான், ஒரு சமயம் பார்த்தா மகாமோகன் ஜெயிக்கிறான் போல தோன்றதான். இதை பார்த்த உடனே ஜெயஸ்ரீ இப்படி எப்படி போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த வார்த்தைய சொல்றவர் யாரு? நாரதர். நாரதர் எப்படி சொல்லலாம்? நாரதர் முதல்லயே சொல்லிட்டு விவேக மகாராஜானால புத்தவருஷ்டியே வர்ஷிக்கிறதுன்ற அளவு சொல்லிட்டேருவார். அப்படி இருக்கிறதே ஜெய சித்தம்னு சொல்லிட்டு இப்ப ஜெயஸ்ரீ தோலாதிரோகத்தின்னு சொல்லி சொல்றதுன்றது இருக்கு. இது எப்படி இருக்கின்றது? ஏதஸ்ய சம்பிரத விவேக விமோக பூமனா சேனாயுதத்திய சமராங்கண சம்பமேன. ஏற்கனவே வாஸ்தவம் விவேகம் தான் ஜெயிச்சுட்டேன்ற மாதிரி அங்க இருக்கிற பார்த்து நான் சொன்னது வாஸ்தவம் தான். ஆனாலும் இப்ப பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் யோசனை இருக்கு. ரெண்டு பேருமே சமானமான தள்ளத்தோடு இருக்காளான்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது. அதனால நான் சொல்றேன்னு அவர் சொல்றேன். விவேகத்திய விவேகனுடைய மோகனுடைய ராஜா இருக்க இவாளுடைய வைபவம், அதாவது மோகன் மகாமோகன் அவனு பெரிய பராக்கிரமசாலி. இப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா இருக்கிறதுனாலதானே மூன்று லோகத்திலையும் சூழ்ந்தவனாக இருந்துட்டு அவன் போகாத இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மகாமோகன் போகாத இடம் மோகத்துல ஆட்படாதவள் யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கானோ. ஆகையால இவாளை சொல்லச்சு இவா ரெண்டு பேருமே பெரிய பராக்கிரமத்தோடு இருந்துருக்கிறவர். இவா சம்பிரத விவேக விமோக பூமகந்த இவா ரெண்டு பேரும் பெரிய வைபவத்தை சம்பிரதம் அவள்ல சேகரித்தவர்களாக வைபவத்தை உடையவர்களாக இருந்துருக்க இவர்களுடைய சேனாயுதம் சேனாயுகத்திய சமராங்கண சங்கமேனன். இந்த சேனாயுகம்ன்றது சேனை இரு சேனைகள். இதா ரெண்டு பேருமே மகாமோகனுடைய சேனை மகாமோகனுக்கு பெருமை வர மாதிரி நடந்துகிறது. விவேகனுடைய சேனை விவேகனுக்கே ஜெயம் வரணுன்ற மாதிரி அங்க சண்டை போடுறார். இப்படி ஒரு பெரிய சம்பிரமம் நடக்குது, ஒரு பரபரப்பு. இதுல ஜெயலட்சுமி நடுவில் பார்த்துட்டு இருந்தா இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு தெரியலையா. இதுதான் மகாமோகனுடைய பட்சத்துல இருக்கிறவா மகாமோகனுக்கு ஜெயம் உண்டாகணும்ன்றதுக்கு ஒரு வெறியோட சண்டை போடுற. விவேக பட்சத்துல இருக்கிறவாளோ விவேகனுக்கு
தெய்வம் வரணுன்றதுக்காக ஒரு நுட்பமாக எப்படி போர் புரிந்தா ஜெயிக்கலாமோ அப்படி போர் புரியுது. இது ரெண்டையும் பார்த்துட்டு இருக்காளா ராஜலட்சுமி. இதை பார்த்த உடனே எந்த பக்கம் போனோம்னு பாக்குறா, இந்த விவேகனுடைய நுட்பமான போரை பார்த்த உடனே விவேகன் பக்கம் போறதுன்றதுக்கா, இப்படி ஒரு எந்த பக்கத்துல போறதுன்னு தெரியாத டோலாயமானமாக இருக்கு, இப்படியும் அப்படியுமா இருந்துருக்கு. என்ன சொல்ற, டோலாதிரோகணரசும் லபதே ஜெயஸ்ரீஹி. ஊஞ்சல் ஆடினா சந்தோஷம். சாதாரண இப்ப எல்லாரும் அந்த காலத்துல ஊஞ்சல்னு நடு கொடுத்து ஊஞ்சல் போட்டிருப்போம், அதுதான் பார்த்துருந்துட்டோம். அவ்வளவு பெரிய ஊஞ்சல் போட்டுக்கிற மாதிரி கூடலாம் இந்த காலத்துல யாருக்கும் கிடையாது. அதில் ஒரே ஒரு சேர் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அதுல உட்காந்துட்டு இப்படி எப்படி ஆடுறது இருக்க, அது பசங்கள்ல இருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்கும் ஊஞ்சல் ஆடினா ஒரு சந்தோஷம். அந்த ஜெயலட்சுமிக்கும் ஊஞ்சல் ஆடுறதுல ஒரு சந்தோஷமா இருந்துருக்கான். அதில் இந்த பக்கம் போறதும் அந்த பக்கம் போறதுமா ரெண்டு பக்கமும் போயிட்டு இருக்கா. இது நம்ம கவிதா சீக சின்மமா சுவாமி தேசிகனுடைய அனுபவம். கும்பது சொல்ற சபீபத்வம் அயமிக கற்பித்து கிரவியாத பிம்பகா பிம்பம் ஆகர்ஷன் யுத்தம் பாஷது. அங்க ஒரு அருவருப்பு அருவருப்போட கும்பிருக்கு. யுத்த பூமியில பிசாசு எல்லாம் நிறைய இருக்கு. அந்த பிசாசுல என்னென்ன பிசாசு வந்திருக்குனாக்கா, ஆண் பிசாசு, பெண் பிசாசு, சுட்டி பிசாசு, பெரிய பிசாசு, எல்லா பிசாசும் வந்திருக்கு. இதுல குட்டி பிசாசு, குட்டி பிசாசுன்றது பிசாசுடைய, இந்த குட்டி பிசாசு எல்லாம் வந்திருந்தான். அந்த குட்டி பிசாசு இன்னொரு குட்டி பிசாசு பிடிச்சு இழுத்துட்டே ஒரு வார்த்தை பேசுறதாம். அந்த வார்த்தையை கேட்டோடனே ஒரே அருவருப்பா இருக்கும். அந்த சுந்தருக்கு ஒரு வெறுப்பு வந்துருப்பான். அதுல அந்த வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தை சொன்ன, பிராகிருத்தம்தான் பேசும். அதாவது கேட்டி பாசனாக்கா பிராகிருத்தத்தை தான் பேசுவா. அந்த மாதிரிலாம் வரத்து சில சில பேர் சில சில இதெல்லாம் பேசுறது, சுத்த சம்ஸ்கிருதம் பேசுறவாள்லாம் அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும், அப்படிதான் பேசுவா. இது பிசாசு, பிசாசுலையும் குட்டி பிசாசு, குட்டி பிசாசு ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறோம். சோபத்தே சும்மா பிசாய தங்களுடைய சந்தோஷத்தை செற்ற வெளிப்படுத்த மாட்டார். தனக்கு கிடைக்கிற வஸ்து கிடைச்சிருச்சுன்னாக்கா சொல்லி அவ யாரும் அதை சொல்ல மாட்டார். சின்ன பசங்களா கணக்கு இருந்ததுன்னாக்கா, அது ஆசைப்படுறது கணக்கு கிடைச்சிருச்சுனாக்கா, அது உடனே சந்தோஷத்தை அது வெளிப்படுத்துற மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு ஐஸ்கிரீம் வந்து துபார் எனக்கு கட்டிருத்தேன், துபார் ஐஸ்கிரீம்னு சொல்லி பசங்க சொல்லுகிற மாதிரி இங்க குட்டி பிசாசு ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லுகிறதாது. சோபத்தே சுமதி சகாய ஈதிருக்க லோபாதி மாரண சமர்த்தா, ஈதிருக்க லோபாதி மாரண சமர்த்தா சுமதி சகாய சோபத்தை. சுமதியினுடைய கணவனாக இருந்திருக்கிற விவேகன் ரொம்ப நாள் பிரகாசிக்கிறார். இது என்னன்னா, என்ன விஷயம், ஈதிருக்க லோபாதி மாரண சமர்த்தா, இங்க இருக்கிற லோபன் முதலியவர்களை அழிக்குவதற்கு சமர்த்தனாக இருந்திருக்க,
இதுல எப்படி பிரகாசிக்கிறான்னா சுலப கௌரப ருசிர சுதா சார சீதளே சங்கே உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருந்திருக்கான். இதுவரைக்கும் அந்த மாதிரி ரத்தமே இருந்தது இல்லை. ஆனா இந்த ரத்தத்தை பார்த்தா இவர்களுக்கு ஆசை, பிசாசுகளுக்கு ஆசை. இந்த ரத்தத்தோட அப்படியே விவேகன் உடம்பெல்லாம் ரத்தத்தோட அவன் பிரகாசிக்கிறான்னு. இந்த குட்டி பிசாசு திருஷ்டியில விவேகம் உடம்பு முழுக்க ரத்தத்தோட இருக்கிறதுனால சின்ன கொஞ்சம் கிணத்துல அவன் போனாலும் போயிடுவானோ இல்லையோ, அவன் ரத்தம்லாம் நமக்கு தான் சாப்பிட்றதுக்கு வேண்ட மாதிரி அதுக்கு ஒரு உற்சாகம். இப்படி ஒரு சின்ன பிசாசு நூறு பிசாசுன்ற சொல்லியிருக்கான். காசன பிசாசி சந்தோஷாத்து ஏவமாக இன்னொரு பிசாசி பெண் பிசாசி, அந்த பெண் பிசாசி அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருப்பான். அதை பார்த்துட்டே வேற இன்னொன்னு சொல்லி சொல்றதான். அது பணம மிதிவே அதேவம் படிபக்க படிமகணம் பிரணமாமி விவேக தேவம் பிரகுபித பிரதிபட்ச பிரதிமதன பிரதனம் சோனித நவமது பிரவாகே சூரியமுவ சமக்ர லக்ன பிரதிமானம். அந்த பிசாசி சொல்றதா, நீ பார்த்தா விரோதிகளை மாமுகன் போன்ற தம்பன் போன்ற விரோதிகளோட சண்டை போட்டு இருக்க இந்த விவேகனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இவன் உடம்புல இருந்து அமிர்தமான ரத்தம் அப்படியே வருது. அதுல சூரியன், அந்த ரத்தத்துல சூரியன் வந்து பிரகாசிக்கிறது. அதாவது விவேகனுடைய உடம்புல இருந்து ரத்தம் குபீர் குபீர்னு வருது, அந்த சூரியனுடைய பிரகாசமும் அதுல படுறது. சூரியனுடைய பிரதிபிம்பத்தினால விவேகனுக்கு இன்னும் பிரகாசம் அதிகமா இருக்கு. இது பார்த்த உடனே அந்த பிசாசிக்கு, பெண் பிசாசிக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகம் சந்தோஷம். இப்ப இது என்னாகுமோ என்னாகுமோன்னு பாக்குறது. ரொம்ப சந்தோஷம், விவேகனை நான் இப்ப சேவிச்சுக்கிறேன். இதனால என்ன இருக்குன்னா விவேகனுக்கு ஒரு அனர்த்தம் ஏற்பட போறது, நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஆகாரம் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிறதான் பெண் பிசாசு. இதை பார்த்தாலே இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கே அருவறுப்பா இருக்கும் சிந்திருக்கு. ஏன்னா விவேகனுக்கு நேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்றதுனால அதுக்கு அருவறுப்பா இருக்கு. அதாவது துன்புறுக்கு அருவறுப்பா இருக்கு, இவைகளுக்கு உற்சாகம், பிசாசுகளுக்கு உற்சாகமா இருக்கு. அப்ப நாரதர் தூரத்துல இருந்து பாக்குறேன், இப்ப அதெல்லாம் போயிட்டு இப்ப துவந்த யுத்தம் மாதிரி நடக்கிறது இல்லை நாரதர் சொல்றேன். அந்த துவந்த யுத்தம் எப்படி இருக்குன்றத அடுத்தது பார்க்கலாம். இந்த விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம்ன்றது முடிவு தெரிந்த யுத்தம் தான். விவேகன் தான் ஜெயிக்க போறாருன்ற முடிவு தெரிந்த யுத்தம் தான். ஆனா அப்பப்போ ஒரு கலக்கம் ஏற்படுறது, ஒரு கால் மகாமோகன் ஜெயிச்சிருவானோ என்னமோன்னெல்லாம் ஒரு கலக்கம் ஏற்படுறது. இதே மாதிரிதான் நம்மளுடைய சம்சாரத்திலையும் யுத்தம் நடந்தது. நாம நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிறது, நல்லதுதான் ஜெயிக்க போறது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்புறமா நமக்கு எப்பவுமே நல்லது தான் பண்ண போறேன், கெட்டதே பண்ண மாட்டேன். அதுவும் தாயாருடைய கட்டாட்சம்ன்றது இருக்க, தாயார் எப்பவுமே நிகிரகம்ன்றதே தாயாருக்கு அவளுடைய அந்த வார்த்தையே அவளுக்கு தெரியாதவள் அவள். ஆகையால நமக்கு பிரபுவன் தாயார் திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் இருக்கிறதுனால நமக்கு எப்பொழுதும் நல்லது தான் நடக்க போறது. சில சமயங்களில் நமக்கு ஒரு சில நடப்புகள் நமக்கு விரும்பத்தகாததாக இருக்கும் போல இருந்ததுனாலும் கூட
அதுவும் நல்லதுக்கு என்றால் நினைச்சுக்கணும் நான் போய் அந்த மாதிரி நம்மளுடைய சம்சாரம்ன்றது இப்படி நடந்துருக்கு. இறுதியில் நல்லதே நடக்க போறது அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ வரப்போற வருஷம் அடுத்த வாரத்துக்குள்ள புது வருஷம் ஆரம்பிக்க போறது, நவ வருஷம் ஆரம்பிக்க போறது. இந்த பிளவ வருஷத்துல விவேக ஜெயம் மாதிரி நம்ம எல்லாருக்கும் அபிஷேகத்துல ஈடுபாடு ஏற்பட்டு இதனால வரைக்கும் வேற வேற விஷயங்கள்ல ஈடுபட்டிருந்தவாக மோகத்தினால வேற வேற விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தாலும் கூட இனிமேல் நமக்கு சத்விஷயத்துல ஈடுபாடு ஏற்பட்டு பகவத் பாகவத ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான சமதான்மை சமிருத்திய இந்த எந்திரமானிடத்துல பிரார்த்திக்கின்றி எல்லாரும் அமோகமாக நோவு நொடி இல்லாமல் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கின்றி உங்களிடம் விடைபெறுகிறேன். கார்த்திகை சிம்மாய கல்யாண சமசாரணி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.